ஸோ ஹே ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நிறைய பேர் வந்து ஏன் ப்ரோ வீடியோ வந்து தமிழ்லேயே போட மாட்டேங்கிறீங்க, இங்கிலீஷ்லேயே பண்ணாத்தின் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நான் ப்ரீவியஸாக போட்ட அதே ஒரு வீடியோ கூட தமிழ் வேர்ஷன் தான். ஸோ ஏன் இந்த வீடியோ பண்ணுறேன்னா, நிறைய பேர் வந்து எனக்கு இங்கிலீஷில் ஃபாலோ பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, தமிழில் போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க சில வீடியோஸில், சில கமெண்ட்ஸில், சில பேர் லைவ்லையும் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்காக இந்த வீடியோ, ஸோ தமிழில் தெரிஞ்சவங்க தமிழில் இந்த வீடியோ அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இது வந்து என்னுடைய லைவ்ல நீங்க பாக்குற வீடியோஸ், என்னோட கிளிப்ஸ்ல நீங்க பாக்குற வீடியோஸோட குவாலிட்டி அண்ட் வீடியோ செட்டிங்ஸ் அண்ட் கிராஃபிக் செட்டிங்ஸ் அண்ட் எல்லா செட்டிங்ஸையும் நான் உங்களுக்கு காட்ட போறேன். ஸோ பேசிக்கலி கேம் லூப்ல என்னென்ன செட்டிங்ஸ் வச்சிருக்கோங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ கேம் லூப், கே லூப்னு வச்சிருக்கேன். ஸோ கேம் லூப் அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணலாம். ஸோ கேம் லூப் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஏபெக்ஸ் லெஜெண்ட்ஸ் மொபைல் வந்து கேம் லூப்பில் இப்போ அஃபிஷியலாகவே விட்டுட்டாங்க. நான் அஃபிஷியலாக விடலை, டெக்னிக்கலி அடாப்டட் அப்படின்னு சொல்லி விட்டுருக்காங்க. அடாப்டட்னா என்னென்னா, இன்னும் இதில் வந்து கண்ட்ரோல்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடாப்ட் ஆகிடுச்சு, ஆனால் அஃபிஷியலாக கேம் லூப்புக்குள்ள ஒரு கேமாக விடலை அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ அடாப்டடில் இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஈஸியாக இன்ஸ்டால் பண்ண முடியும், இங்கே கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ ஏபெக்ஸ் லெஜெண்ட்ஸ் மொபைல் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் தான் நான் காட்ட போகிற சில செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு காட்டும் உள்ள. ஸோ நான் செட்டிங்ஸ் கொள்ள போகிறேன். ஸோ இங்கே லெஃப்ட் இந்த ட்ரிபிள் டாட் இருக்கு இல்லையா டாப்பில், ட்ரிபிள் டேஷ்னு சொல்லலாம். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க, அதை கிளிக் பண்ணிட்டு இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. செட்டிங்ஸை கிளிக் பண்ணிட்டு இதுதான் பேசிக் செட்டிங்ஸ். நான் வீடியோவில் காட்டுற ஒன்றுத்தையும் பாஸ் பண்ணி நீங்கள் ஒன்றொன்னா கூட செட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக காட்டுறேன், ஸோ அதாவது வீடியோ ரொம்ப லென்த்தாக போகாமல் இருக்கும். ஸோ இதில் இருக்க செட்டிங்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. இது மோஸ்ட்லி நான் டிஃபால்ட் தான் வச்சிருக்கேன். உங்களுக்கு இது ஆட்டோ ரன் அட் ஸ்டார்ட்அப் மட்டும் ஆனில் இருக்கலாம், அதை மட்டும் அன்செக் பண்ணிக்கோங்க. லாங்குவேஜ் கண்ட்ரி இங்கிலீஷ் இந்தியா. ஸோ இது பண்ணிக்கோங்க. ஸோ இது இவ்வளோ தான் பேசிக் செட்டிங்ஸ்லாம் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இன்ஜின் போய்க்கோங்க. இன்ஜினில் வந்து கொஞ்சம் கிராஃபிக்ஸ் கார்டு, சுமாரான கிராஃபிக்ஸ் கார்டு வச்சிருக்கேன் நான் அப்படிங்கிற மாதிரி சில பேர் இருந்தீங்கன்னா டைரக்ட் எக்ஸில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ப்ராசஸர் பெட்டராக இருந்தால், நான் 3070 Ti வச்சிருக்கேன், அதை வச்சுட்டு முதல்ல எதுக்கு எமுலேட்டர் ஆடுறேன்னு கேட்காதீங்க. பட் ஸ்டில் 3070 Ti வச்சிருக்கனால இந்த பர்டிகுலர் கேம் வந்து ஓப்பன் ஜிஎல் ப்ளஸில் ஆடும்போது எனக்கு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஸோ நான் என்னோட செட்டிங்ஸை காட்டுறேன், உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஜிஎல் ப்ளஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு 4 செட்டிங்ஸ் ஆன் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க 3 செட்டிங்கை ஆஃப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக அந்த வெர்டிகல் சிங்க்கை ஆன் பண்ணிடாதீங்க, ஆன் பண்ணிங்கன்னா 60 FPS தான் வரும். அதுக்கப்புறம் கீழே இருக்க செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்டிஅலியசிங் மெமரி ப்ராசஸர் ரெசல்யூஷன் ஸ்க்ரீன் டிபிஐ. இந்த செட்டிங்ஸில் ஆன்டிஅலியசிங் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே உங்களுக்கு கம்மியாக எது முடியுமோ அது வச்சுக்கிட்டிங்கன்னா குவாலிட்டி கம்மியாக இருக்கும், அந்த கேம் பார்க்குறதுக்கு சுமாராக இருக்கும், பட் FPS கொஞ்சம் பெட்டராக தரும். ஸோ லோவர் NPC-க்கு முக்கியமான விஷயம் அல்ட்ராவில் வைக்காதீங்க, ஆஃப் பண்ணி வைங்க. என்னோட செட்டிங் அல்ட்ராவில் இருக்குது. மெமரி என்னால் மேக்ஸிமம் 8 GB தான் சூஸ் பண்ண முடிஞ்சிச்சு, அதனால நான் 8 GB சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் இதை எப்படி சூஸ் பண்ணணும்னா, உங்கள்கிட்ட 16 GB ரேம் இருக்குன்னா 8 GB வைங்க, 4 GB ரேம் இருக்குன்னா 2 GB வைங்க, 8 GB ரேம் இருக்குதுன்னா 4 GB வைங்க. ஸோ ஹாஃப் உங்களோட ரேம் எவ்வளோ இருக்கோ அதோட ஹாஃப் வைங்க, அது பெட்டர். ப்ராசஸர் அதே மாதிரி இது நான் மேக்ஸிமம் வச்சுருக்கேன், நீங்கள் வந்து 2 இல்லை 4 வச்சுக்கிறது பெட்டர். ஸோ நான் சொல்கிறது லோவர் NPC-க்கு, இஃப் யூ ஹேவ் அ பெட்டர் கிராஃபிக்ஸ் கார்டு தன் மீ, எல்லாத்தையும் மேக்ஸில் வச்சு அடிச்சு நோத்துங்க. ஸோ நோ ப்ராப்ளம் அட் ஆல். அண்ட் முக்கியமான விஷயம் அடுத்து ரெசல்யூஷன். இந்த ரெசல்யூஷன் 1080p நார்மலாக கேம் லூப் எந்த ரெசல்யூஷனில் ரன் ஆகணுங்கிறது தான், இது 1080p வச்சுக்கோங்க. இந்த ஸ்க்ரீன் டிபிஐ 480 அப்படின்னு வைக்கிறீங்க பார்த்தீங்களா, இது வந்து நிறைய கண்ட்ரோல் இஷ்யூஸ் வரவங்களுக்கு இந்த பர்டிகுலர் வேல்யூனால கூட சில இஷ்யூ வரலாம். அது எதனால நான் சொல்கிறேன், இங்கே நான் கேம் டேபுக்குள்ள போகும்போது நான் இதை சொல்கிறேன். இந்த ஸ்க்ரீன் டிபிஐ இப்போ நான் ஏன் 480 வச்சிருக்கேன்னா, நான் 2K வச்சு ஆடுறேன், அந்த கேமோட கிராஃபிக்ஸ் நான் 2K வச்சு ஆடுறேன். ஸோ 480 வச்சிருக்கேன். கேமோட கிராஃபிக்ஸ் நீங்கள் 1080p வச்சு ஆடுறீங்க அப்படின்னா இதை வந்து 240 வந்து வைக்கிறது பெட்டர். ஸோ இதுதான் கீழே இது எல்லாமே மற்ற வேல்யூஸ் டிஃபால்ட். மாடலில் வந்து நம்ம முன்ன சொன்ன மாதிரி தான், காமன் மாடல் ASRO G2 இது வச்சுக்கிட்டீங்கன்னா பெட்டர். இந்த கேம் வந்து நீங்கள் கேம் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது காட்டும், ஏபெக்ஸில் காட்டும். ஸோ இந்த ஏபெக்ஸில் நீங்கள் இங்கே 1080p சூஸ் பண்ணுறீங்கன்னா அங்கே வந்து டிபிஐ வந்து 240 வச்சுருங்க, இங்கே 2K யூஸ் பண்ணுறீங்கன்னா 480 வச்சுருங்க. இது நிறைய கண்ட்ரோல் இஷ்யூஸ், மவுஸ் வேலை செய்யலை அந்த மாதிரி சில இஷ்யூஸ்க்கு இது ஒரு சொல்யூஷனாகவும் நீங்கள் சஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எடுத்துக்கலாம். ஸோ எஸ் நான் வந்து 2K வச்சுருக்கேன். கிராஃபிக்ஸ் குவாலிட்டி ஆட்டோமேட்டிக்கில் வச்சுக்கோங்க, ஸோ தட் உங்கள் கிராஃபிக்ஸ் கார்டுக்கு எது பெட்டரோ அதுவே எடுத்துக்கும். நான் வந்து பேலன்ஸில் வச்சுருக்கேன், ஸோ தட் அது மிடிலாக இருக்குது எனக்கு. ஸோ அண்ட் அது இல்லாமல் கடைசியாக பார்த்தீங்கன்னா 120 FPS வச்சிங்கன்னா தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் FPS பாசிபிள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 120 FPS சூஸ் பண்ணியாச்சு. அக்கௌண்ட்டில் பெருசாக ஒன்றும் இல்லை, திஸ் இஸ் மை அக்கௌண்ட், அதில் வந்து ரீஜன் வந்து இந்தியா, இவ்வளோ தான் செட்டிங்ஸ். இதை பாஸ் பண்ணி எந்த இடம்லாம் வேணுமோ அதெல்லாம் மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம அப்படியே ரைட்டவே பேசிக்கிட்டே கேமை வந்து ஓப்பன் பண்ணிடுவோம். கேமை ஓப்பன் பண்ணி நான் ஃபயரிங் ரேஞ்சுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு என்னுடைய இன்கேம் செட்டிங்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் காட்டிடுறேன்.
அதுபோக என்னோட கீ மேப்பிங் செட்டிங்ஸ்லயும் நான் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கேங்கிறது உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ இப்போ கேம் லூப் அஃபீஷியலா இதை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இல்லை அஃபீஷியலா இந்த இடத்துல அடாப்ட் ஆயிடுச்சுங்கிறனால இப்போ அந்த முன்னாடி சாரி ஓகே கிராஷ் ஆயிடுச்சு இருங்க இன்னொரு தட்டி ஓபன் பண்ண தப்பு கிடையாது. ஸோ கேம் லூப் வந்து அஃபீஷியலா வந்து இதை அனௌன்ஸ் பண்ணி அடாப்ட் ஆயிடுச்சுங்கிறனால அந்த எமுலேட்டர் டிடெக்டட் அப்படிங்கிற பாப்பப் வந்து இப்போ வந்து வர்றது கிடையாது. ஸோ அதனால டைரெக்டா நான் ஓபன் பண்ணிட்டேன், நான் எந்த பேக் பட்டனும் அழுத்த தேவையில்லை, இட் வில் டைரக்ட்லி கோ இன்சைட். ஸோ வெயிட் பண்ணுவோம், அதுவாக லாகின் பண்ணிடும், அதுவாக உள்ளே போயிடும். நம்ம அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிட்டு F11 கீ அழுத்துனீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன். ஸோ அது ஒரு ஷார்ட்கட்டு, உங்களுக்கு தெரியாட்டி தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஓகேவா, டைரெக்டாக ஃபயரிங் ரேஞ்சில் தான் இருக்குது. நான் ஃபயரிங் ரேஞ்சில் ப்ளே கொடுக்குறேன். ஃபயரிங் ரேஞ்சில் கீழே போயிட்டு உங்களுக்கு நான் என்னுடைய வந்து இன்கேம் செட்டிங்ஸ்லாம் என்னென்ன வச்சுருக்கேன்னு காட்டுறேன். ஸோ இது எதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதெல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க, இந்த எல்லா செட்டிங்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ ரைடவே கீழே போயிடலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டாப் லெஃப்டில் நான் வந்து கண்டென்ட் குவாலிட்டி கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு FPS ஒரு 80 120 போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி நான் கிராஃபிக்ஸ் கொஞ்சம் ஏற்றி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து எல்லாருமே கம்மியில் கூட ஆடினீங்கன்னா உங்களுக்கு காம்பிடேட்டிவாக தான் ஆடணும் அப்படின்னா நீங்கள் வந்து அப்படி கூட பண்ணிக்கலாம். ஸோ என்னுடைய கேம் செட்டிங்ஸ் போவோம், எஸ்கேப் அழுத்துறேன். ஸோ பேசிக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ ஃபயரிங் ஆஃப், லெஃப்ட் ஃபயர் பட்டன் ஆனு, இந்த ஒன் டேப் ADS ஆஃபில் வைக்கணும். இது எதுக்குன்னா ரைட் கிளிக் கழுத்துனா தான் உங்களுக்கு கன்னு ஜூம் ஆகணும், லெஃப்ட் கிளிக் கழுத்தும் போதே ஜூம் ஆகுதுன்னு சில பேர் சொன்னீங்க, அதுக்கு இதை ஆஃப் பண்ணிங்கன்னா தான் அதான் சொல்யூஷன். ஸோ அது இது டேப் டு ஃபயர் ADS மோட் ஹோல்டு, ரைட் கிளிக்கை ஹோல்டு பண்ணால் கன்னு ஜூம் ஆகணுமா, இல்லை டேப் பண்ணால் ஒரு தட்டி ஜூம் ஆகும், டேப் பண்ணால் திருப்பி எடுத்துக்கணும்னா இதை டேப்பில் வச்சுக்கோங்க, இல்லைனா ஹோல்டு. நான் பர்சனலி ஹோல்டில் வச்சிருக்கேன். ஸோ பேசிக் காலமில் பார்த்தீங்கன்னா என்னோட செட்டிங்ஸ் அவ்வளோதான். கேம் பிளே அப்படின்னு போயிட்டீங்கன்னா கேம் பிளேயில் வந்து எல்லாமே ஆல்மோஸ்ட் டிஃபால்ட்டில் தான் வச்சுருக்கேன், இது எல்லாமே நான் டிஃபால்ட்டில் தான் வச்சுருக்கேன். ஐட்டம்ஸ்க்கு போயிட்டிங்கன்னா இங்கே எல்லாத்தையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, ஸ்மார்ட் ஹெல்த் ஐட்டம்ஸ் ரெக்கமெண்டேஷனில் இது எல்லாமே ஆன் பண்ணி வச்சுக்கிறது நல்லது, இங்கே அவ்வளோதான். ஸோ பிக்கப்பில் போயிட்டிங்கன்னா அதே மாதிரி வந்து இது டிஃபால்ட்டு தான். ஸ்விட்ச் ஐட்டம் மோடு வந்து ஸ்டாப்பில் இருக்கும் டிஃபால்ட்டாக, நான் ஹோல்டில் வச்சுருக்கேன், அதாவது ஒரு கன் ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு 2 seconds ஹோல்டு பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். இல்லைன்னா டப்புன்னு கிளிக் பண்ணோன்னே சில கன்னெல்லாம் எனக்கு ஸ்வாப் ஆகிட்டு இருந்துச்சு, அது கொஞ்சம் கடுப்பாக இருந்துச்சு, அதனால நான் இதை ஹோல்டில் வச்சுட்டேன். அண்ட் அதை விட்டால் மீதி எல்லாமே டிஃபால்ட் வேல்யூஸ் தான். இதில் நீங்கள் ஹெல்த் ஐட்டம்ஸில் நான் ஒரு சஜஷன் என்ன சொல்லுவேன்னா ஷீல்டு பேட்டரி 4 வச்சுக்கிறது நல்லது ஆட்டோ பிக்கப்பில், அண்ட் அல்டிமேட் ஆக்சலரண்ட் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அல்டிமேட் ஆக்சலரண்ட் தேவைன்னா எடுத்துக்கோங்க. இந்த சில ஹீல் ஐட்டம்லாம் என்ன அப்படின்னே தெரியாட்டி நான் தனியாக வேறு ஒரு வீடியோ போடுறது பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த கேம் பற்றி சில விஷயம் இன்னும் கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுறேன். பட் இப்போதைக்கு அல்டிமேட் ஆக்சலரண்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க, ஷீல்டு பேட்டரி 4 வச்சுக்கோங்க. ஆமோவில் ஷார்ட்கன் ஆமோவை மட்டும் வந்து 24 வந்து குறைச்சி வச்சுக்கிறது நல்லது, ஏன்னா 250 ஷார்ட்கன் ஆமோ வச்சு நம்ம கேமில் சுட போகிறது கிடையாது. ஸோ அதனால் இது 48லாம் வைக்காமல் நீங்கள் 24 வச்சுக்கிறது நல்லது. ஆர்டினன்ஸுங்கிறது நம்ம இப்போ தூக்கி எறிகிற குண்டுகள் கிரனேடுகள். ஸோ அந்த கிரனேடு வந்து ஃப்ராக் கிரனேடு, தெர்மைட் கிரனேடு, ஆக்ஸ்டார், இந்த மூணுத்துக்கும் நான் ஒன்று எடுக்கிற மாதிரி நான் பிக்கப் வச்சிருக்கேன். இது டிஃபால்ட்டாக உங்களுக்கு கொஞ்சம் சுமாராக இருக்கும். ஸோ மற்றபடி அதர்ஸ்லாம் வால்ட்டுக்கு அது பார்த்தா எடுத்துகிற மாதிரி வச்சாச்சு. இது முடிஞ்சு பிங் அண்ட் பேட்டில் இன்ஃபோ எல்லாமே டிஃபால்ட்டில் தான் நான் வச்சிருக்கேன். ஸோ அந்த சின்ன வீல் வரணும், இது ஆன் 2, இது டபுள் டேப் டு பிங் நான் ஆஃபில் வச்சிருக்கேன். இது உங்களுக்கு உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா எமுலேட்டரில் பேசிக்காக உங்களால் கஸ்டம் லேஅவுட் வைக்க முடியாது. ஸோ இது டிஃபால்ட்டில் தான் இருக்கும். ஸோ இந்த விண்டோவில் நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. சென்சிட்டிவிட்டி செட்டிங் போயிட்டிங்கன்னா கைரோஸ்கோப் பேசிக்காக வந்து பார்த்துக்குங்க, ஆஃபில் இருக்கணும், இல்லைன்னா வந்து எல்லாமே நாசமாக போயிடும். கைரோஸ்கோப் ஆஃபில் வச்சிருக்க மாதிரி பார்த்துக்குங்க. ஸ்க்ரீன்ஸ் வைப்பில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இதுதான் நம்ம சென்சிட்டிவிட்டி செட்டிங்ஸ். இந்த சென்சிட்டிவிட்டி செட்டிங்ஸில் நான் வந்து ஏபெக்ஸ் லெஜெண்ட்ஸ் பிசி வந்து 800 DPI என்னோட மவுஸு, அதில் 1.5 செட்டிங்ஸ் வச்சு ஆடுவேன். EDPI வந்து 1200 கிட்ட ஆடுவேன். அதுக்கு க்ளோஸாக எனக்கு இந்த சென்சிட்டிவிட்டி தான் இருந்துச்சு. ஓவரால் சென்சிட்டிவிட்டி வந்து நான் 20 வச்சுட்டேன், வெர்டிக்கல் சென்சிட்டிவிட்டி வந்து 40 வச்சுட்டேன். சென்சிட்டிவிட்டி ஆக்சலரேஷன் மோட் வந்து ஃபிக்ஸ்டு ஸ்பீடில் வைங்க, இல்லைனா நீங்கள் மவுஸை திருப்ப திருப்ப நீங்கள் எவ்வளோ வேகமாக மவுஸ் தள்ளுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் எய்ம் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபிக்ஸ்டு ஸ்பீடில் வச்சுக்கிட்டிங்கன்னா எப்பயுமே கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். இந்த சேஞ்சஸ் தான் நான் பண்ணியிருக்கேன். அது போக வந்து இந்த மற்ற ஸ்கோப் சென்சிட்டிவிட்டிலாம் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். பட் இது என்னோட சென்சிட்டிவிட்டி, இதை நான் அப்படியே ஸ்க்ரால் பண்ணுறேன், உங்களுக்கு எது இதில் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதை பார்த்து அப்படியே வச்சுக்கோங்க. இந்த ஃப்ரீ கேமரா ஃபோக்கஸுங்கிறது ஆல்ட் பட்டன் அழுத்திட்டு நீங்கள் திரும்பி பார்க்கும்போது எவ்வளோ வேகமாக சுற்றணுங்கிறது, இது 200 இருந்துச்சு தலையை சுற்றுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது வந்து நான் 90 வச்சுக்கிட்டேன், அவ்வளோதான். மற்றபடி மீதி எல்லாம் டிஃபால்ட். அடுத்து முக்கியமான கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸ் நீங்கள் கேட்டது. ஸோ கிராஃபிக்ஸ் போயிட்டிங்கன்னா நான் அல்ட்ரா HDல வச்சு 120 வச்சுருக்கேன். லோவர் அண்ட் பிசி ஸ்மூத்தில் வச்சு 120 வச்சுக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் இது என்னோட செட்டிங். ஸோ அல்ட்ரா HD 120 FPS, டிஸ்பிளே FPS ஆன் பண்ணியிருக்கேன், அப்போ உங்களுக்கு தெரியும். FOV முக்கியமான விஷயம், ரெண்டையுமே ஃபுல்லாக மேக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் ரியலிஸ்டிக் கிராஃபிக்ஸில் இருக்குது, இது எல்லாமே நான் ஆனில் வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பெட்டர் FPS வரணும்னா.
இது கிராஃபிக் செட்டிங்ஸ் அண்ட் இதில் கேமரா ஆடியோ எல்லாமே டிஃபால்ட்டு தான் வச்சுருக்கேன், இதுவும் உங்களோட சாய்ஸ் தான். ஸோ கண்ட்ரோலர் இது ஒன்றும் பண்ணல, இப்போ லாங்குவேஜ் எதுவும் பண்ணல, ப்ரைவசி எதுவும் பண்ணல. ஸோ இதெல்லாம் தான் செட்டிங்ஸ். இந்த செட்டிங்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சிங்க் டு கிளவுடு கொடுத்து உங்களுக்கு எந்த கிளவுட் செட்டிங்கில் வேணுமோ அதில் சேவ் பண்ணிக்கிறது நல்லது. நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்னில் வச்சிடறேன். ஸோ எவ்ரி டைம் இப்போ நான் த்ரீயில் இருக்கிறத இப்போ இங்கே கிளிக் பண்ணிட்டு நான் வந்து த்ரீயில் இருக்கிறத யூஸ் கொடுத்தேன்னா வேறு செட்டிங்ஸ் மாறிக்கும். இப்போ நான் செட் பண்ண ஒனில் இருக்கிறது வேணும்னா ஒன் கொடுத்தோன்னு எல்லா செட்டிங்கும் அதுக்கேற்ற மாதிரி கிராஃபிக்ஸ் வந்து எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கும். ஸோ நீங்கள் க்ளவுட் செட்டிங் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு என்னோடய டெம்ப்ளேட் வந்து டூவில் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் டூ வச்சு ஆடுறேன். ஸோ இதெல்லாம் தான் கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸ் தட் யூ கைஸ் மைட் ஹேவ் டு நோட்டீஸ். இதெல்லாம் பார்த்தாச்சா? அடுத்து கடைசி செட்டிங்ஸ் கீ மேப்பிங் செட்டிங்ஸ். F11 அழுத்திக்கோங்க. F11 அழுத்தினீங்கன்னா கண்ட்ரோல் அழுத்தினீங்கன்னா மவுஸ் ரிலீஸ் ஆகும். சில பேருக்கு அந்த கன்சோல் கீன்னு ஒன்று இருக்குது, அந்த கீ அழுத்தினீங்கன்னா மவுஸ் ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த பட்டனையும் நான் கீழே டைப் பண்ணி வைக்கிறேன் எதுக்கும் டெக்ஸ்டில் எடிட்டிங்கில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து இந்த நாலு பட்டன் இங்கே இருக்கா, இங்கே வந்து இந்த கீ மேப்பிங்னு நீங்கள் ஹோவர் பண்ணிங்கனாலே தெரியும். ஒருவேளை உங்களுக்கு இந்த கீ மேப்பிங் காட்டலை அப்படின்னா இதை கிளிக் பண்ணி டூல் செட்டுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கீ மேப்பிங் காட்டும், அதுக்குள்ளே போய்க்கலாம். ஸோ கண்ட்ரோல் அழுத்துங்க ஆர் அந்த கன்சோல் கீ அழுத்துங்க, மவுஸ் வரும், இங்கே கீ மேப்பிங் அழுத்திக்கோங்க. ஸோ கீ மேப்பிங்கில் முக்கியமான விஷயம் கீபோர்ட் சூஸ் பண்ணிவிட்டு அதில் பிஆருங்கிறத நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சைனீஸ்க்கு போனீங்கன்னா நிறைய விஷயம் வேலை செய்யலாம், வேலை செய்யாமலும் போகலாம். ஸோ அதுக்கு நான் கேரண்டி கிடையாது. ஸோ இதுதான் எனக்கு ஒர்க் ஆகுது. ஸோ இந்த பிஆர் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு இந்த மூணு டிக் பண்ணிக்கோங்க. நான் அந்த கீ மேப்பிங்லாம் எனக்கு காட்ட வேணாம்னு சொல்லிட்டேன். இது அழுத்துனீங்கன்னா எல்லா பட்டன் என்னென்னு இங்கே மேட்ச்சுக்கு நடுவில் காட்டும். இது அழுத்திட்டீங்கன்னா காட்டாது, அன்செக் பண்ணிட்டீங்கன்னா காட்டாது. இங்கே ஹரைசான்டல் மவுஸ் சென்சிட்டிவிட்டி என்னோட பர்டிகுலர் சென்சிட்டிவிட்டி நான் 75% வச்சுருக்கேன். இது போக நான் பண்ண சில சேஞ்சஸ் என்னென்ன அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த பர்டிகுலர் கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் என்னோடய மவுஸ் சைட் பட்டன் ஒன்று இருக்கும் அதில் வச்சுக்கிட்டேன். அண்ட் இந்த பட்டனை வந்து மவுஸ் சைட் டூல் வச்சுக்கிட்டேன். இந்த எக்ஸையும் எஃப்பையும் நான் ஸ்வாப் பண்ணியிருக்கேன். இந்த F1 டீயவும் நான் ஸ்வாப் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் தான் நான் பண்ண என்னுடைய பர்டிகுலர் சேஞ்சஸ் இன் தி கண்ட்ரோல்ஸ். வேறு எந்த சேஞ்சஸும் நான் பர்டிகுலராக பண்ணலை. ஸோ வேறு ஏதாச்சும் சேஞ்சஸ் இது இவ்வளோதான் என்னோட கீ மேப்பிங் செட்டிங்ஸ் இவ்வளோ தான், இதில் வேறு எதுவுமே இல்லை எக்ஸ்ட்ராவாக. ஸோ இதையும் நீங்கள் பாஸ் பண்ணி உங்களுக்கு தேவைன்னா இதை நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். சென்சிட்டிவிட்டி 75. ஸோ இவ்வளோ தான் கீ மேப்பிங் செட்டிங்ஸ் என்னோடது. ஸோ மற்றபடி அவ்வளோதான் எல்லா செட்டிங்ஸும் நான் உங்களுக்கு காட்டிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு கேம் லுக் செட்டிங்ஸ் காட்டியாச்சு, இன் கேமோட கிராஃபிக்ஸ்லேருந்து எல்லா செட்டிங்ஸும் காட்டியாச்சு, கீ மேப்பிங் செட்டிங்ஸும் காட்டியாச்சு. ஸோ இதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்க லைவில் பார்க்குற அதே குவாலிட்டி அண்ட் அந்த வீடியோ அண்ட் எவ்ரி திங் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எனக்கு இந்த ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு வகையில் ஏதாச்சும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் யூ லைக் திஸ் வீடியோ. அண்ட் இன்னும் நிறையா ஏபெக்ஸ் லெஜெண்ட்ஸ் மொபைலை பற்றி தமிழில் நான் சில வீடியோ போடலான் இருக்கேன், இங்கிலீஷும் போடுவேன் தமிழ்லையும் போடுறேன். ஸோ அந்த வீடியோலாம் உங்களுக்கு வந்து சேரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் அழுத்திக்கோங்க. ஸோ தட் நான் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நேரடியாக நோட்டிஃபிகேஷன் தொடங்க அப்படின்னு வந்துடும். ஸோ எஸ் ஹோப்ஃபுல்லி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் நெக்ஸ்ட் டைம் இன்ஜி தி கேமர். பை 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 மக்களே. பீஸ் டடா. சி யூ.